எல்லாருக்கும் வணக்கம் நம்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன் இது உங்கள் வீவாஸ் தமிழ் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் கிஃப்ட் கார்ட்ஸ் அண்ட் மணி என் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிப் பண்ணாம பாருங்கிறா இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு டிஸ்ட்ரான அப்டேட்டு உங்களுக்கு வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு நண்பா முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வேணா படிச்சு ஒரு டாக்டராகவோ வக்கீலாவோ ஆயிடறேன் யார் நீயா அது என்னம்மா இப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன் இன்னைக்கு நம்ம பார்க்கப் அப்ளிகேஷனுக்கான லிங்க் நம்மளுடைய ப்ளாகில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு அப்ளிகேஷன்க்கான பேமண்ட் ப்ரூஃப்மே நம்ம குரூப்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுப்பா க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க இந்த ஆப்பில் என்னென்ன ஏனிங் மெத்தட் இருக்குது அப்படினு வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணலான்னுபா இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ஆஃபர்ஸ் அதுக்கப்புறம் லக்கி வீல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க டெய்லி ரிவார்ட்ஸ் மாதிரி ஸோ வாட்ச் வீடியோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ப்ளூ கலரில் வந்து டார்க்காக தெரியும் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க வில் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க ஸோ ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கெயின் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு ஆஃபர் ஆல் பேஜ் வந்து நிறையா லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இதில் நான் ஏடி ஆஃபர் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏடிஜிஎம் ஆஃபர்ஸில் என்னென்ன ஆஃபர்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப்ஸ்க்கான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க இப்போ ஆல் பேஜில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபயர் ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்குது ஆஃபர் எல்லாமே இப்போ கரண்ட்லாம் நல்லபடியாக ரன்னிங் ஆகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க என்னை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணிங்க இல்லை அது பாயிண்ட்ஸ் கிரெடிட்ஸ் தரல அப்படின்னா மட்டும் அதர் ஆஃபர் ஆல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி என்ன பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் மேக்ஸிமம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நூற்றி இருபது பேர் தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபரல் வந்து பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு இப்போ ரெஃபருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் ரெஃபருக்கு வந்து கிடைக்கும் உங்களோட ஆக்டிவ் யூஸருக்கு மட்டும்தான் ஸோ மேக்ஸிமம் நூற்றி இருபது ரெஃபரல் முடியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரெஃபரல் லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் வந்து ஜெனரேட் ஆயிடும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன பேமெண்ட் தேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்ம்பா லெஃப்ட் சைட் டேட் லைன் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீடம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த அப்ளிகேஷனில் பேபால் கூகுள் கிளிஃப்கார்ட் ஸ்க்ரில் ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு பேபால் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பேபால் பொறுத்தளவுக்கு மினிமம் பத்து டாலர்லேருந்து நூறு டாலர் முடியும் நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நண்பா மினிமம் தேவையான பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மினிமம் ரீடம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் கூகுள் பிளே கிஃப்ட் கார்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பத்து டாலர்லேருந்து இதுலேயும் நூறு டாலர் முடியும் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருப்பாங்க தேவையான பாயிண்ட்ஸ் அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரீடம் ஆப்ஷனாக வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளாக்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்க அப்படின்னா டுடே அப்ளிகேஷன் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் நிறையா ட்ரஸ்டடான அப்ளிகேஷனுக்கான லிங்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம் இதுக்கான பேஎன் ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராமில் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கிரிப்டோ வாத்தி சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி மைனிங் ஏர்னிங் ட்ரேடிங் ரிலேடான ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தொடர்ச்சி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அடுத்த நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்கிரைப் பண்ணி பில் மால செட் பண்ணுங்க நண்பா நம்ம போகிற ஒரு டிஸ்கன் அப்டேட் உங்களுக்கு வரும் அடுத்த ஒரு வீடியோ வந்து நண்பா வணக்கம் வாழ்க தமிழ் என்னடா எவனை கேட்டாலும் இருந்து பணம் வருதுங்கிறீங்க இருந்து பணம் அமெரிக்காவில் இருந்து வருது வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு